கட்டளை பிரகாரமே அந்த பிரமதேவன் சிலத்தை கில்ல கில்ல ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழை மரத்தை வெட்டினால் எப்படி பக்கத்துல நாலு கண்ணு முளைக்குதோ அதே போல முளைத்து கொண்டே இருக்குது மாமா. தெரியல கஷ்டம் கண்ணு கையில் பிடித்துக் கொண்டால்
கண்டிப்பாக ஜெயமிடலாம், கண்டிப்பா ஜெயமிடலாம். ஆமா, இதுல எந்த ஒரு தவறு இல்லையா, எதுவும் சூதி இல்லையா, சூதி இல்லையா, கண்டிப்பா நம்பி போலாமா, நம்பி போ. அது மாமா அத்துனாடி கையில் பிடிக்கின்றேன். Thank you.
உன்னை கைய விட்டு அகலாம சுத்தி வரும். அது மட்டுமா? வீடு மகத்தான
உமா பார்வதியானது பரமகிருளான திருமதியானைக்கு சாபத்தை வரத்தை கொடுத்து விட்டு ஒரு யுகமாக அன்னாகாரம் இல்லாமல் அலைய கடவுள் என்று சாபத்தை கொடுத்து விட்டான் பரமதேவன். இந்த சாபத்தை எப்படி ஆகிலும் நிவாரணம் செய்ய வேண்டும் என்ன செய்வது என்று பரமகிருளானவர் தெரு தெருவாகவும் நீதிபதியாக சென்று அம்மா திருவணிப்பு என்று கேட்கும் போது அப்போ கொண்டு வந்து போடுவார்களா தவிர அந்த சாதத்தை அங்கே உண்டதே கிடையாது. தண்ணீர் எங்கேயாவது குடிக்கலாம் என்று ஏறி நிறைய ஜலம் இருந்த போதிலும் தண்ணீர் குடிக்கலாம் என்று சென்ற உடனே அந்த பிரபத்தியானது முன்னதாக சென்று அந்த தண்ணீரை பூராவும் குடித்து விடும், அவரை வெக்க செய்து விடும். எங்கேயாவது சென்று படுத்து உறங்கலாம் என்று நினைத்தாலும் அப்படி படுத்து உறங்கக்கூடிய நேரத்தில் ஆ என்று கூ என்று ஓ என்று கூச்சல் போட்டு அது எழுப்புகிறது. எத்திரியம் செய்யவில்லை. இப்படியே தெரு தெருவாக அலைந்து கொண்டு 12 மணி நேரத்திற்கு தன்னுடைய வாயற்படியில் இல்லறமான கிரகத்திற்கு சென்று வாயற்படியிலே சென்று அம்மா திருவாணிப்பிச்சு என்று கேட்கும் போது உமா பார்வதியானது தன்னுடைய இல்லறமான கிரகத்தில் இருந்து மன்னவருடைய குரல் போல் கேட்கிறது. அப்படி என்று வெளிபுறமாக வந்து பார்த்தால் மன்னவர் இருக்கக்கூடிய அலங்கோலத்தை பார்த்தால் பெற்ற அலங்கோலத்தில் இருக்கின்றார்கள். என்ன யோசனை செய்வது என்று உமா பார்வதியானது தனது அண்ணாவாகிய மாலாகிய கண்ணனை அழைத்து, அண்ணா என்னுடைய மன்னவர் இருக்கக்கூடிய அலங்கோலத்தை பார்த்தாயா, இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் போது அந்த நேரத்தில் மாலாகிய கண்ணன் ஓடி வந்து அம்மா ஒரு 3 மிடி சாதத்தை கொண்டு வா என்று தெரிவித்தார். அந்த 3 மிடி சாதத்தை கொண்டு வந்த பிறகு 3 உருண்டை ஆக்கி என்று சொல்ல 3 உருண்டை ஆக்கி ஒரு உருண்டையே உன் கணவனுடைய கையிலே கொடி என்று தெரிவித்தார். அப்போது ஈசனுடைய கையிலே ஒரு உருண்டை இப்படி சாதத்தை கொடுக்கும் போது ஈசனை விட்டு அந்த பெருமத்தியானது அந்த கையிலே இருந்த சாதத்தை எல்லாம் பொறித்து உண்டு விட்டது. பிறகு இன்னும் ஒரு உருண்டையே கையிலே இடி என்று தெரிவித்த போது அந்த சாதத்தையும் அந்த பிரம்மத்தியானது பூராவும் பொறுக்கி விட்டது. அப்போது மாலாகிய கண்ணன் பார்த்தார், தங்க 3வது உருண்டையை கீழே எரித்துவிடு அப்படி என்று தெரிவித்தார். அந்த 3வது உருண்டையை கீழே எரித்த போது ஓடி வந்து அந்த கீழே இருந்த சாதத்தை எல்லாம் பொறிக்கு உண்டது. அப்போது பத்மநாபன் ஓடி விடு என்று ஜாடை காட்டினார். பரமக்கடல் ஓடி ஒளிந்து கொண்டார். அதன் பிறகு அந்த பிரம்மத்தியானது சாதத்தை எல்லாம் பொறிக்கு உண்டுவிட்டு மாலாகிய கண்ணனை துரித்தது. அப்படி துரித்தின போது அப்பா இது என்னால் முடியாது, என் தங்கை ஆகிய உமா பார்வதி இடத்தில் செல் என்று தெரிவித்தார். அப்போது அந்த பிரம்மத்தியானது உமா பார்வதி கண்டு ஓடி சேவிக்க உமா பார்வதியானது தன்னுடைய செகையை பிடித்து காலையிட போட்டு மெரித்துக் கொண்டு எனக்கு வரக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் வழி பூஜை உனக்கு நான் தருகிறேன், என் காலடியில இருங்க என்று தெரிவித்து விட்டது. அது எப்படி இருக்க உமா பார்வதியானது தன்னுடைய கணவரை கண்டு ஏதென்ன விதம் பார்வதா உணவு உண்டீர்களா, எப்படியெல்லாம் Oh!
தெரு தெருவாக ஓடியாந்தி நான் பாதத்தை விட்டெடுத்து என் பாத்திரத்தில் இருந்தால் அந்த திருமத்தியாகப்பட்டது எனக்கு முன்பதாக உண்ணிவிடும். அப்படியே செய்வோம் சுவாமி.
ஆதாரமின்றி அலந்திடாவிட்டே என்னமோ தூது செய்து இருக்கிற நிலையில் இப்போ இன்னமும் இடாது. யாரே பேய்குளம் கேவலா அந்த அஞ்சானஞ்சரம் கொண்ட ஆண்டி பயலை ஒரு யுகம் அண்ணன் ஆதாரமின்றி அலைய விட்டு பேய்கோளம் காட்டினேன். அவன் ஏதோ ஒருவித தூது செய்து தன் நிலையில் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். ஆகிலும் அண்ணவனை இன்னமும் சும்மா விடக்கூடாது. முந்தைய ஒரு காலத்தில் விளையாட்டாக இடதுகால் பெருவிரலும் வலதுகால் பெருவிரலும் உறுப்பினம் செய்யப்பட்ட இறங்கி தக்கன் என்ற இருவரில் ஒருவனாகிய தக்கனை நான் அழைத்ததாக சீக்கிரமாக சென்றாகிய பிரம்மதேவன் தனது மகனாகிய தத்தகனை அழைக்க தகபிரம்மன் தருவோம். Hey!
அவருக்குரிய சபையே அனைவருக்கு ஒரு வரையான மூன்றே ஒரு காலத்திலே விளையாட்டாக வலதுகள் பெரியவர்களும் இடதுகள் பெரியவர்களும் உட்படம் செய்யப்பட்டு
தந்தை பாதத்தை கண்டும் ஓர் குரலை அவருடைய முகமாக இருக்கும் முகமாகப்பட்டது. இன்றைய தினத்திலே வாடி வணங்கி இருக்கின்றது. என்ன காரணம் தெரியல. அது மட்டுமா தந்தையே ஏன் பெருமை நான் சென்று முடித்து சொன்னால் சென்று மறித்து வருகின்ற
ஈஸ்வரன் உங்களுக்கு மருமகனாவ. Thank you.
Yeah.